ஒரு நகைக்கடையில் ஒரு தீபாவளிக்கு ஒரு ஃபண்டு மாதிரி மாதம் 3000 ரூபா கட்டுறோம். நாங்கள் கட்டினேன் ஒரே ஒரு நகைக்கடையில், அதுவும் ஒரு பிரபல நகைக்கடையில் தான் கட்டினேன். அது என்ன ஆச்சுன்னா, கடைசியாக 12 மாதம் கட்டிட்டு சரி நம்ம தேவைக்கு ஒரு நகையை எடுத்து வீட்டில் வைக்கலாம் அப்படின்னு போய் நிற்கும்போது அந்த நகைக்கடையே இல்லை இப்போ. அப்போ அது பேராசையா இல்லை ஏமாற்று வேலையா? இல்லை அது அங்கீகாரம், அது வந்து அங்கீகாரம் பெற்ற நகைக்கடை தான். இப்போ அதுவே ஒன்றும் பண்ண முடியல. அரசாங்கம் இப்போ சிட்டு பற்றி பேசிட்டு இருக்கோம், சிட்டு சேமிப்பை பற்றி பேசிட்டு இருக்கோம். இதுவும் ஒரு செவ்வறு வகையான சேமிப்பு தானே சார்? இல்லை இருங்க, அங்கீகாரம் இதுக்கு எந்த அங்கீகாரம் அரசாங்கம் கொடுத்துருக்கா? ஒரு நபர் தான் எடுக்க முடியும். திருப்புரா சிட் பண்ணல என்ன பண்ணாங்க, 5வது மாதத்துக்கு அப்புறம் 20 பேருமே எடுக்கலாம், இல்லை தேவைப்படுறவங்க 6வது மாதம் எடுக்கலாம், 7வது மாதம் எடுக்கலாம், 8வது மாதம் இப்படி அவங்க நிதி நிறுவனத்தை சர்வீஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை தவறாக பயன்படுத்திட்டு நிறைய பேர் பணம் எடுக்கிறாங்க இல்லையா, எடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பணத்தை கட்டலை. இது ரிஜிஸ்டர் திருப்புரான்றது, திருப்புரா ரிஜிஸ்டர் கம்பெனி தான் அது, சிட் ஃபண்ட் கம்பெனி தான் அது. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா 5வது மாதத்துக்கு அப்புறம் ஒரு 20 பேரில் ஒரு 10 பேர் எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்க நம்பகத்தனமாக பணம் கட்டியிருந்தாங்கன்னா மீதி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பலன் அடைவாங்க. இந்த மாதிரி ஒரு மாதம் தள்ளி தள்ளி போகும்போது முன்னாடி வாங்கிட்டாங்க, பலன் அடைஞ்சவங்க யாருமே பணத்தை கட்டலை, பலன் அடைஞ்சவங்க யாரும் பணத்தை கட்டலைன்னும் போது அப்போ மீதி இருக்கிறவங்க எப்படி பணம் வாங்குவாங்க? கம்பெனி இன்றைக்கி மூடிட்டாங்க, கம்பெனி ஓனர் இன்றைக்கி சட்ட ரீதியாக தண்டிக்கப்பட்டிருக்காரு, அவர் தண்டிக்கப்பட்டார், ஆனால் பணம் எங்களுக்கு வரலையே. சீட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுங்க, 10 மாதம் வரைக்கும் பிரச்சனை வரவே வராது. ஏன்னா 10 மாதம் வரைக்கும் ஏன்னா நம்ம பணம் எடுக்கணும்னு கட்டிகிட்டே வருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம மொத்தமாக எடுக்கலாம், கடைசி மாதம் எடுக்கணும் போது ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு எடுப்பாங்க, இல்லை ஒரு விசேஷத்துக்கு எடுப்பாங்க, இல்லை பொண்ணு பசங்க படிப்புக்கு மொத்தமாக ஒரு 50,000 இல்லை 1 லட்சம் மொத்தமாக எடுத்தால் ஒரு லோன் கட்டலாம், இல்லை பசங்க படிப்புக்கு ஏதோ பள்ளியோட செலவு கட்டலாம், இப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக எடுக்கலான்ற ஒரு எண்ணத்தில் தான் சீட்டு கட்டுறாங்க. இது பேராசை கிடையாது. நிறுவனங்கள் சொன்னார் இல்லையா, 5 பேர் எப்படி கொடுக்க முடியும்? ஒரு நிறுவனத்தில் 5 பேர் கொடுக்க முடியும். அப்போ நீங்கள் பேராசைப்பட்டு போறீங்க, ஏன் போறீங்க? அந்த மாதிரி நிறுவனங்கள் பேராசைப்படாதீங்க. தனிநபரை பற்றி பேசுறீங்கிறீங்க, நிறுவனம் ஏமாத்துருச்சுன்னு சொன்னா நிறுவனம் சரியில்லைங்கிறீங்க, என்னதான் பண்ண சொல்றீங்க? அவர் பேராசையினால் நடப்புற விஷயங்களுங்க, பேராசையினால் வரக்கூடிய விஷயங்கள் பத்தி பேசுங்க. பேராசை இல்ல பணம், அதாவது நீங்க ஏதோ ஞானம் பெற்ற புத்தர் மாதிரி பேசாதீங்க. எல்லாரும் பணம் போடுறதுங்கிறது லாபம் எடுக்கணும், நமக்கு சேமிப்பு வரணும், ஏதோ ஒரு ஆசையில தான் போடுறாங்க. அப்ப ஏமாறும் போது பேராசைங்கிறது வருமானம் வந்துருச்சுன்னா ஆசையாப்பாது இல்லைங்க. ஒரு ஒரு நபர் ஒருத்தர் கொடுக்க முடியும், ஒரு மாசத்துல ஒரு நிறுவனங்கள் ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். நிறுவனங்கள் பேர் கொடுக்க முடியும் என்பது நிறுவனங்கள் சரியான வகையில நம்ம தேர்ந்தெடுக்கலாமே. இந்தியாவில ஏமாத்தாத நிறுவனம் பேங்கே தபால் ஆயிட்டு போயிட்டு இருக்குது. நம்பிக்கையான நிறுவனங்கள் உங்களால கொண்டு வரானுங்க, பேங்க பத்தி கொண்டு வரவேனா?